விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்துதான் எல் முருகன், இந்து தானே? அவர் வீட்டில் போய் எச்ராஜா ஒரு தடவை சாப்பிட்டு வர சொல். இந்து தான் எல் முருகன், இந்து தானே? அவர் வீட்டில் போய் எச்ராஜா ஒரு தடவை சாப்பிட்டு வர சொல். அப்படியா? பரவாயில்ல, என் பேச்சு அவ்வளோ ஒரு பெரிய மதிப்புமிக்க கலைஞர், பெரிய உயர்ந்த நடிகர் கேட்குறாருன்னா அதுக்கு நீங்கள் அவரை பாராட்ட தானே வேணும். என் பேச்சையும் கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லி தான் தெரியும். நான் அப்படி நினைக்கல தங்கச்சி, நான் அப்படி நினைக்கல. அவர் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சவரை தங்கைகள், அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து வேண்டாம்ப்பா, உங்கள் உடல்நலம்தான் முக்கியம்னு சொன்னதாக தான் எனக்கு சொல்கிறாங்க. அதான் நம்ம வந்து அவரை என்ன சொல்கிறோம், அவர் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இளம் வயதிலேயே அமைதி நிம்மதி அதை தேடி போனவர் அவர். அவர் நல்ல இளம் வயதிலேயே இமயமலை போவார், ஓய்வு எடுப்பார், அமைதியை விரும்புவார். அவர் தியானம் இதெல்லாம் மெடிடேஷன்லாம் செய்யக்கூடிய ஆள். இப்போ அவருக்கு இன்னும் கூடுதலாக அமைதியும் நிம்மதியும் தேவைப்படுது. அரசியலில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறங்க, உள்கட்சி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதையே சமாளிக்க முடியாது. பதவிக்கு அடிச்சுக்கிடுவான், அவன் சண்டை போடுவான், எனக்கு அந்த பொறுப்பு தரல, நான் ரொம்ப நாளாக இருக்கேன், நான் போஸ்ட் ஓட்டினேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்பா. என்னை மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியல. அவரால் இதை சத்தியமாக தாங்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது. வாரி அவரும் அவர் குடும்பத்தாரும் கருதுவது போல் அவருடைய உடல்நலன், அவருடைய நிம்மதி அமைதி அது ரொம்ப முதன்மையானது. அதை விரும்பியே நான் பலமுறை அவரிடத்துல இந்த கருத்துக்களை அவருக்கு வேண்டாம் என்று நான் பதிவு செஞ்சிருந்தேன். கடந்த காலங்களில் அவர் மேலே பெரும் மதிப்பு வச்சிருந்த ஒரு ரசிகன் நான். அப்போ அரசியல் ரீதியாக வரும்போது அவர் மேலே நான் கடுமையான விமர்சனங்களை, கடும் சொற்களை பயன்படுத்தியிருக்கலாம், பேசியிருந்திருக்கலாம். அது அவரையோ அவர் குடும்பத்தினரையோ அவருடைய ரசிகர்களையோ காயப்படுத்தியிருந்தால் அதுக்காக நான் பெரிதும் வருந்துறேன். இனி எப்போதும் எங்களுடைய பெரும் புகழ்ச்சிக்குரியவர், மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், அவர் ஆகப்பெரும் திரை ஆளுமை, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆசிய கண்டம் முழுமைக்கும் அவர் புகழ் வெளிச்சம் பரவி கிடக்கிறது. தமிழ் மக்கள் பெரிதும் அவரை கொண்டாடுகிறார்கள். நாம் தமிழர் பிள்ளைகளும் இனி அவரை கொண்டாடுவோம். அது அரசியல் அவசியம் இல்லை, அவருக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவர் எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம எதிர்த்ததுனால அவர் முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த முடிவு வரவேற்கத்தக்கது, அது அவசியம் இல்லை நான் சொல்கிறது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை அப்படிங்கிறது ஆகப்பெரும் ஈகங்கள்லேருந்து பிறக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படி எங்களுக்கு. தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்து கொண்டு சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணுங்கிறான், தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணுங்கிறான். அப்போ அந்த மாதிரி ஈகங்கள் இருக்கும்போது தான் அது சரியாக வரும். சும்மா வந்தவுடனே புகழ் வெளிச்சம் திரை வெளிச்சம் மட்டுமே போதுமானது அப்படின்னு வர்றதை வந்து தான் நாங்கள் எதிர்க்கிறமே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வரட்டும், சேவை செய்யட்டும், வரட்டும் சேவை செய்யட்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நானே படைக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அவரை நினைக்கும் போது அவர் மராட்டியர், ஆனால் நான் மகிழ்வோடு பாராட்டுறேன். சல்மான்கான் அவர் சேவையை நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை நான் பாராட்டுறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி வாங்க சேவை செய்யுங்க, யார் வேணாம்னு சொல்லலை. மக்கள் உங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா அதை யாரும் மறுக்க போகிறது இல்லை. வறந்த உடனேயே நாங்கள் வந்து தேர்தலில் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு இன அவமானமாக கருதுறதுனால தான் நம்ம கோபம் வருது, அதனால தான் நம்ம பேச வேண்டியது வருது. இந்து தான் எல் முருகன், இந்து தானே? அவர் வீட்டில் போய் எச்ராஜா ஒரு தடவை சாப்பிட்டு வர சொல். எல் முருகன் வீட்டில் எல் முருகன் வீட்டில் இந்த பிஜேபியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் போய் சாப்பிட்டு வர சார். நான் அப்புறம் அந்த அதை ஏற்றுக்கணும். வேலை தூக்கிட்டு போகிறார், கோயிலுக்குள்ள கூட்டி போனீங்களா? அவரை கூட்டி போவீங்களா? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்குள்ள இல்லை.
நாட்டின் முதல் குடிமகனே ஓரத்தில் உட்காந்து யாகம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இந்த கேவலத்தை தொடக்க முடியல, இருந்து பேசிட்டுருக்காரு. வேற ஏதாவது இறப்பு தழுவும் இறுதி நொடி வரை நான் அரசியல திரும்பவும் அடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் இதுவரை நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அத்தனை தடவை ஏதாவது தம்பி ஆறாம் கட்டமா விவசாயிகளை மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆறு கட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரே கட்டம் சட்டத்தை திரும்ப பெற்று தான் முடிஞ்சிருது. நீங்கள் அந்த சட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதானிக்கு அம்பானிக்கு தாரை வார்த்தை கொடுத்துட்டு லட்சக்கணக்கான டன் உணவுப் பொருளை பதுக்கி வைக்கிறதுக்கான பாதுகாப்பு கிடங்கு, அதாவது இந்த குடோனை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் சட்டத்தை கொண்டு வரீங்க. அப்போ அது யாருக்காக உருவாக்கப்படுதுன்னு தெரியுதுல்ல. இன்றைக்கி அறிவார்ந்த அறிஞர்களே எழுத்துலாரும் எடுத்து பேசுகிறாங்க. இது அதானிக்காக தான் கொண்டு வந்தது. அதானி அக்ரி ஃபார்ம்னு அவர் ஆரம்பிச்சுக்கிட்டார். அப்புறம் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு அது சொல்லுது. ஒரு அரசு பாருங்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு வகைகள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், இவையெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சொல்லுது. சட்டம் சொல்லிடுச்சுன்னா அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு ஆயிருமா? இப்போ நான் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் சாப்பிடக்கூடாதா? அப்போ சாப்பிட முடியாதா? அது அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு ஆயிருதுமா என்ன? அது ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு ஒரு அணுகுமுறை. அதை திரும்ப பெறுங்கன்னா அது வந்து சேட்டையை காட்டிக்கிட்டு இருக்குது. என்ன செய்யறது மம்தா மாதிரி ஏன் என் மாநிலத்தில் அது செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு இல்லை. அமைச்சர் கேட்டால் கொடுத்தாலும் கொடுத்துருவார். சும்மா ஏதாவது சொல்கிறதா? அது அவர் இந்த கட்சி ஆட்சிகளுடைய இது சரியில்லாமல் தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கணுன்னே வந்தார். அது எப்படி இந்த கட்சி அமைச்சர் கேட்டால் ஆதரவு கொடுத்துருவார்? அவர் செய்ய மாட்டார். அவ்வளவு பெரிய தவறு அவர் செய்வார்னு நான் நினைக்கல. ஆயிரத்தி ஐநூறு அடித்து உடைச்சது பத்தாது, மொத்தமாக அடித்து உடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது அதை எதுவும் இது அவன் வந்தான்ல ஜியோ ரைஸ்னு வந்தான்ட்டான் இல்லையா? ஜியோ ரைஸ் கொண்டு வந்துட்டான் இல்லையா? இப்போ எதுக்காக இந்த சட்டம் வந்திருக்குன்னு தெரியாதா? அந்த வெறுப்பில் இருக்க மாட்டான் அவன். ரெண்டு முதலாளிக்காக நாட்டை விற்கிறத எப்படி இருக்கிறது சொல்லுங்கள். ஏர்போர்ட் அவன் கொடுத்துருவீங்க, துறைமுகத்தை அவனுக்கு கொடுத்துருவீங்க, நிலங்களை பறித்து அவனுக்கு கொடுத்துருவீங்க. ஹரியானாவில் அவர் 23 ஏக்கரில் குடோன் கட்டியிருக்காருன்றாங்க. எத்தனையோ முறை சொல்லிட்டோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது மத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் படைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், கடல் வளம், மலை வளம், இவற்றை காப்பது. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. வீடற்றவர் இல்லை என்று எங்கள் மக்கள் குடிகளை உருவாக்குவது. தரமான பாதை, தூய குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், தடையற்ற மின்சாரம், இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. அதை நாங்கள் செய்வோம்னு சொல்கிறோம், மக்கள்கிட்ட சொல்லுவோம். இதுதான் எங்கள் கோட்பாடு. அதை பலமுறை சொல்லிட்டேன். நன்றி.